இப்போ நம்ம பாடி ஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். மொத்த பாடி எடுத்துக்குவோம், அப்புறம் வயிறு, அப்புறம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற கீழ் பாட்டம், அப்புறம் நம்மளுக்கு ஒரு 750 வாட்ஸ் மோட்ரு, இது பிரித்தி ஒரிஜினல் மோட்ரு, அப்புறம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடு கண்ட்ரோல் சுவிட்சு, அப்புறம் நம்மளுக்கு மேலே வைக்கிற வாஷர் மோட்ருக்கு மேலே அதை வச்சாதான் நம்மளுக்கு சேக் இல்லாமல் இருக்க அந்த மோட்ரு, அப்புறம் நம்மளுக்கு ஓவர்லோட் சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளுக்கு ஒரு கப்ளரு, இந்த கப்ளர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் உட்காருதா இல்லையான்ட்டு, அப்புறம் நமக்கு தேவையான ஸ்க்ரூ, அப்புறம் மிக்சியோட மேல் பாட்டம் ஜார் உட்காறது, அப்புறம் ஒரு ஃபெவிக்விக் எடுத்துக்குவோம். இது எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். ஒரு 4 புஸ்ஸு மோட்ரு உட்காறது, இதுக்கு தேவையான டூல்ஸு ஒரு ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம், அப்புறம் ஒரு கட்டிங் பிளேடு, அப்புறம் ஒரு கட்ரு பார்த்துங்க எடுத்துக்குவோம். இது வந்து நம்ம 2-in-1 இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்குவோம். நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு சில வாஷர்ஸு, அப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 பின்னு தேவைப்படும். இப்போ வாங்க பொருளை எடுத்து வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம மிக்சியோட மேல் பட்டத்தை எடுத்துக்கிட்டு அப்போ நம்ம அப்பா தான் காமிச்ச ஒரு 4 புஸ்ஸை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த 4 புஸ்ஸுமே ஒரே சைஸில் இருக்கணும். வெவ்வேறு சைஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மோட்ரு உட்கார்றது கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கும், அதனால் மோட்ரு சரியாக பாட்டத்தில் உட்காராது. பார்த்துங்க 4 சமமாக இருக்கணும். அப்புறம் நம்ம மோட்ரு எடுத்துக்கிட்டு இப்போ அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக அந்த 4 சைடும் உட்கார்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம அதுக்கு மேலே வைக்கிற அந்த வாஷர் எடுத்து இப்போ நம்ம அதுக்கு மேலே வச்சுக்குவோம். நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக உட்கார்ற மாதிரி. அப்புறம் அந்த மிக்சியோட மேல் பாட்டத்தை எடுத்து அது மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்கிற காடி, இந்த காடியை சேமாக உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே 4 ஸ்க்ரூ இருக்கும், அந்த 4 ஸ்க்ரூவும் கரெக்டாக உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆட்டி பார்த்தோம்னா சேக் இருக்கக்கூடாது. சேக் இருந்துச்சுன்னா நம்ம சில கீழே புஷ் வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தான புஷ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற வாசரை கொஞ்சம் தடிமன் ஆக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் டைட்டாக வச்சு அமைக்க பாருங்கள். டைட்டாக மேலே வச்சோடனே உக்காரலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டிடாதீங்க. இப்போ நம்ம அதை மிக்சியை திருப்பிக்குவோம். திருப்பிக்கிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ மிக்சி பிரித்தி மிக்சிக்குன்னு வர ஸ்க்ரூ, இதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம அந்த கேப்புக்குள்ளே நம்ம கை போகாத கண்டி நான் நோஸ் பிளேயர் எடுத்து அந்த ஸ்க்ரூவை அந்த கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே வச்சு டைட் பண்ண போகிறேன். 3 ஸ்க்ரூவையும் அதே மாதிரி வச்சுக்கலாம். 3 ஸ்க்ரூ அதே போல் நோஸ் பிளேயரில் வச்சு நான் பிடிச்சுக்கிறேன். நம்ம 3 அந்த ஹோலுக்குள்ளே கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணிக்கலாம். ஸ்டார் திருப்பில் இல்லாமல் இன்னொரு மைனஸ் மாதிரி போட்டிருக்கோம், அந்த திருப்பில் நம்ம இப்போ ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவராக டைட் பண்ணிடுறாங்க, ஓவராக டைட் பண்ணிங்கன்னா மிக்சியில் இருக்க காடி உடஞ்சிரும், அப்புறம் நம்மளுக்கு மேல் பாட்டம் கிடைக்காது, அதுக்கு நம்ம புது பாடி ஷீட்டு தான் மாற்றுறதுக்கும். நம்ம லைட் அமௌண்ட் டைட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியமாக ஒரு கை டைட் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ டைட் பண்ணிக்குவோம்.
இப்போ நம்ம டைட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி பார்த்தோம்னா வராது, கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். மோட்ரு ஆட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடவே ஆடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சுவிட்சை நம்ம எப்படி பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் அவுத்துருவோம். அவுத்துட்டு நம்ம அந்த நாலு ஹோல் இருக்கும், நாலு ஹோலில் நீங்கள் எந்த ஹோலில் வேணாலும் வச்சு டைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ மைனஸ் மாதிரி இருக்கிற, நம்மளுக்கு மைனஸ் மாதிரி இருக்கிற அந்த ஹோலில் வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் டைட் ஏற்றிக்கோங்க, இதில் மரம் இல்லாமல் விழுங்காது. ஸ்டார் திருப்பி எடுத்து நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். உங்கள் கைவசம் எப்படியோ அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். சில மிக்சியில் வந்து ஸ்க்ரூ போகிறதுக்கு பதிலாக நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிக்சியை நீங்கள் நட்டு போட்டு ஈஸியாக டைட் பண்ணிடலாம். நான் ஃபுல் டைட் ஏற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நம்ம எப்படி மோட்டரில் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதில் இருக்கிற வயர்லாம் நான் எடுத்து விட்டுறேன். மெயின் வயரை எப்படி பார்க்கணும் சொல்லித்தரேன். நீங்கள் மெயின் வயரை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே சீரீஸில் ஒரு மெயினையும் அப்புறம் ஸ்பீடில் ஒரு வயரையும் வச்சு பார்த்தீங்கன்னா மிக்சி மோட்ரு ஓடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சீரீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். நீங்கள் டைரக்ட் கரண்டில் வச்சிங்கன்னா அது மோட்டர் அடியாததுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அதை மெயின் வயரை வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு மறந்துருக்குறான்ட்டு. இப்போ நம்ம ஸ்பீட் வயர் எடுத்து மொதல் ரேஸில் ஒன்றையும் அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயும் ஒன்றையும் இப்போ வைக்க போகிறேன். பாருங்கள், ரேஸில் ஒன்று கொடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒன்று கொடுக்குறேன். இதை நீ சீரியஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம் ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடுன்ட்டு. இப்போ நான் செகண்ட்லேயும் ஒன்று கொடுக்குறேன். கரெக்டாக கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆர்டர் படி ஸ்பீடு கிடைக்கும், இல்லைனா மாறி மாறி ஸ்பீடு கிடைக்கும். மூணுலேயும் ஒன்று கொடுத்துட்டேன், மூணாவது ஸ்பீடு டாப் ஸ்பீட்லேயும் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இண்டிகேட்டரை எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சாதா மிக்சிக்கு இந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு மிக்சிக்கு நம்ம எப்படி இந்த இதை அவுத்துட்டு மேலே ஒரு காடி மாதிரி வரும், அதை நம்ம இப்போ எடுத்துட்டு வெறும் பல்பு மட்டும் வச்சுக்குவோம். பல்பு மட்டும் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வச்சு பார்த்தோம்னா டைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, லூஸாக இருக்குது. அதுக்காக அதில் இருக்கிற அந்த காடி ஈஸியாக எடுத்தாலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தால் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டெஸ்ட்டை வச்சு நான் இதை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது லூஸாக இருக்குது. அதுக்காக நம்ம அப்பாதியாக வச்சுருந்த ஃபெவிக்விக் எடுத்து லைட்டாக அதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக மட்டும் ஓட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. நான் லைட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி டைரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மிக்சியோட பாடியில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டூ செகண்ட், ஒரு டென் செகண்ட் வரைக்கும் காய விடுங்க, பெபி வேகமாகவே காஞ்சிரும். இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வயரை நான் கட்டரில் சீவிக்கிறேன். லைட்டாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நைஸாக தான் இருக்கு இந்த வயரு. அப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கட் ஆயிரும், ஃபுல்லாகவே கட் ஆயிரும். அப்புறம் நம்ம வயர் எடுத்துக்குவோம், த்ரீபின் வயரை. நான் அந்த முனியெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது, அவரை நான் ஃபுல்லாக இருந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு
நான் அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வயரை வந்து நான் சீவி நான் அதாவது இப்போ முறுக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் நான் அதை ஒரு வயரை ஒரு மெயின் வயரையும் இன்னொரு இண்டிகேட்டர் வயரையும் நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிற போகிறேன். அப்புறம் நான் அதை மடிச்சு விட்டு அப்பா சொன்ன மாதிரி ஒரு பின் எடுத்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பின்னு வந்து நம்மளுக்கு கடையில் ஒரு ஃபுல்லாக தான் ஒரு பாக்கெட்டோட தான் தருவாங்க, அந்த பாக்கெட்டில் ஒரு 100 பீஸ் இருக்கும். இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடையில் போய் கேட்டீங்கன்னா 1 ரூபான்னு ஒரு பின்னு தருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு வயரை எடுத்துகிட்டு இண்டிகேட்டரோட இன்னொரு வயரில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இப்போ நான் அதை முறுக்கிக்கிட்டு மொதல் பண்ண மாதிரியே பின்னே இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பண்ணுறமா அந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எடுத்து கொடுக்கறதுக்காண்டி நான் அந்த மிக்சியில் மோட்டர்லேருந்து ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த தான் நான் இப்போ கழட்டிக்கிறேன். இந்த எர்த்து ஒயரும் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அது ஸ்க்ரூவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம்தான் நம்ம அதில் டைட் பண்ண முடியும். இதுக்கு கம்மையிலேருந்தே ஒரு ஹோல்டர் மாதிரி தருவாங்க, இந்த ஹோல்டர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதுக்காக நான் சும்மா வயர்லேயே சுற்றி இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண லென்த்து வந்து இதுக்கு இப்போ பத்தலை, அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இப்போ நம்ம ஒரு முடிச்சு போட்டு சுற்றுற மாதிரி இப்படி சுற்றிக்குவோம். இப்போ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம எர்த்து கொடுக்கலாம் எல்லாமே பிளாஸ்டிக் பேனால் அவ்வளோக்கா எடுத்து வராது, டைரக்ட் கரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ரெண்டு வயர்லேயும் எடுத்து இருந்தால் பண்ணுங்க, எடுத்துலன்னா அப்படியே விட்டுருங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் டெஸ்ட் எடுத்து அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம வயர்லேருந்து ஒரு மெயின் வயர் எடுத்து நம்ம சுவிட்சில் கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரெட் கலர் மெயின் வயர் எடுத்து சுவிட்சில் கொடுத்தாச்சு. நம்ம சுவிட்சில் மெயின் வயரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நம்ம அவுக்கிறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மோட்ரு வயரை நான் இப்போ முடிச்சிலேருந்து அவுத்து விட்டேன். அப்புறம் நம்ம வயர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வயரில் ஒரு முடிச்சு போட்டு அந்த காடியில் இப்போ வச்சாச்சு. அப்புறம் நம்ம மிக்சியோட கீழ்பட்டத்தை எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ ஓவரோட சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்துங்க, 2 ஆம்ஸ், 2.7 ஆம்ஸு. இதை நம்ம ஓவரோடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே லைட்டாக விளக்கி நம்ம இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அது அப்படியே உள்ளே போய்க்கும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஓவர்லோட பற்றி வீடியோ எதுக்கு போதும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறம் நம்ம மோட்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்து இதுலேயும் ஓவர்லோடு ஒரு முனையிலையும் இன்னொரு முனையில் வயர்லேருந்து வர ஒரு மெயின் வரையும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை மூடி இப்போ நம்ம ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ இருக்கும், அந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். மிக்சியை பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டு இருக்குது,
அது நீங்கள் பார்க்கலனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள். அதில் மிக்சியை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸு, அப்புறம் எப்படி சரி பண்ணலாம், மிக்சி ஜாரு, இதை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் நாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்ளரு, மொதல் வச்சுருந்த கப்ளரு சரியில்லை, செட் பண்ணி பார்த்தே சரியில்லை. அப்புறம் நான் வேறு ஏதாவது ஒரு பழைய கப்ளர் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த கப்ளரு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா 10 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு சாதா கப்ளரும், ஒரு 20 ரூபா 25 ரூபாவில் பிரித்தி ஒரிஜினல் கப்ளரும் கிடைக்கும். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த அப்போ சுவிட்சை நான் இப்போ ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ நான் பக்கத்தில் போய் இதை காமிக்கிறேன், பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.